ஆரி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய உடையார் நாவல் முதல் பாகத்தின் ஆறாம் பகுதியை காண்போம். ராஜராஜி நெஞ்சு பக்கத்து துணியை விலக்கி உட்கார்ந்திருக்க பழமர் நேரி அக்ரஹாரத்து அந்தன பெண்மணி அவள் உடம்பில் பட்ட முள்காயங்களுக்கு மருந்து களிம்பு தடவினாள். மெல்ல தோலை அசைத்து திரும்பச் சொன்னாள். முதுகு பக்கம் காயம் இருக்கிறதா என்று தேடினாள். தோளிலும் விலாவிலும் இருந்த இரண்டு காயங்களை கவனித்து பார்த்து மருந்து அப்பினாள். வேறு எங்கேனும் இருக்கிறதா என்று இடுப்பு பக்கம் பார்த்தாள். இல்லை என்று ராஜராஜி தலையசைத்தாள். வெட்கப்படாமல் சொல், இங்கு ஆண்கள் யாரும் இல்லை. தேவையில்லாமல் வெட்கப்பட்டு மறைத்து வைக்காதே. சில கருவேலஞ்செடிகள் முட்கள் விஷமானவை. உடனடியாக மருந்து போடுவது நல்லது என்று அந்தன பெண்மணி சொன்னாள். இருந்தால் சொல்ல மாட்டேனா? கிட்டத்தட்ட பாதி களிம்பு தீர்ந்து விட்டது போலிருக்கிறதே ராஜராஜி. நன்றாக இருக்கிறது கதை. காயத்திற்கு களிம்பு கூட தராமல் போய்விடுவோமா? தஞ்சாவூர் பற்றி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அரசர் சம்பந்தமான ஜனங்களும் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களும் தஞ்சாவூர் மக்கள் உடனடியாக உதவி செய்வார்கள். அதுவும் நீங்கள் எல்லாம் சொந்த ஊர் விட்டு வெகு தூரம் பயணம் செய்து எங்கள் ஊருக்கு எங்களுக்காக வந்திருக்கிறீர்கள். இதை நாங்கள் மறப்போமா? உங்களை புறக்கணிப்போமா? சிறிது நேரம் படுத்து தூங்குங்கள். நான் விடிந்த பிறகு எழுப்புகிறேன். காலையில் எழுந்து வெந்நீரில் குளித்து நாளை முழுவதும் ஓய்வெடுத்து கொண்டு பிறகு பயணப்படலாம். அந்த அந்தன பெண்மணி சொல்லிவிட்டு எழுந்து நடந்தாள். அவள் வீட்டின் முற்றம் பெரிதாக இருந்தது. முற்றத்தை சுற்றி நான்கு பக்கமும் அகலமான நடைகள் இருந்தன. நடைகளின் இரு பக்கமும் பெரிய அறைகள் இருந்தன. அறைகளில் கிழக்கு மேற்காக மேடை கட்டியிருந்தார்கள். கட்டிலுக்கு பதிலாய் அந்த மேடைகளில் படுத்து தூங்கினார்கள். வீட்டினுடைய உத்திரங்கள் எல்லாம் பலமான தேக்கினால் கட்டப்பட்டிருந்தன. மேலே வளைவான ஓடுகளும் போடப்பட்டிருந்தன. இதனால் கடும் வெயில் காலத்திலும் உஷ்ணம் உள்ளுக்குள் வராமல் தடுக்கப்பட்டுவிடும். வீட்டை சுற்றிலும் மரங்கள் இருப்பதால் உச்சி வெயில் நேரம் தவிர மற்ற நேரங்கள் நிச்சயம் குளுமையாக இருக்கும். செங்கல் சுவர்கள் மீது கெட்டியான காரை பூசப்பட்டு காரை மீது சுண்ணம் அடிக்கப்பட்டிருந்தது. தரையில் அகலமான செங்கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. பல பேர் நடந்து வாசற்படி மரம் வழவழப்பாக இருந்தது. இடுப்பு உயரத்திற்கு வெள்ளை சுவரில் நீளம் பச்சை சிவப்பு வர்ணங்களில் வர்ண கோலங்கள் போடப்பட்டிருந்தன. படங்கள் வரையப்பட்டிருந்தன. அந்த வீட்டில் யாரோ கைதேர்ந்த ஓவியர் இருந்திருக்க வேண்டும். கண்ணப்ப நாயனார் சரித்திர காட்சி ஒன்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரோடு மரத்தடியில் பேசுவது போன்ற ஓவியம் ஒன்றும் நாகத்தின் மீது கூத்தாடும் குழந்தை கிருஷ்ணனும் ராமர் பட்டாபிஷேகமும் காமதேனுவும் வரையப்பட்டிருந்தன. பூஜையறை வாசலில் வாழை மரம் போல் ஓவியம் வரையப்பட்டிருந்தது. மேலே மாவிலை தோரணம் சித்திரமாக எழுதப்பட்டிருந்தது. கந்தர்வர்கள், பூதகணங்கள், தேவமாதர்கள், எக்காலம் ஊதுபவர்கள் என்று பலரும் வீடு சுற்றி பறந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கத்தில் இந்திரனும் லாயுவும் இருக்க மறுபக்கத்தில் அக்னியும் யமனும் வாசற்படியின் மேலே வரையப்பட்டிருந்தார்கள். வருணனும் ஈசான்யனும் நெருக்கமாய் நின்றிருந்தார்கள். அந்த வீட்டில் இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் நுணுக்கமாக வைக்கப்பட்டிருந்தன. வீட்டின் எதிரெதிர் மூலைகளில் பெரிய குத்து விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தன. அவைகள் ஏற்றப்பட்டிருந்தன. அதனால் வீடு முழுவதும் வெளிச்சம் பரவியிருந்தது. தூண்களில் தலைக்கு மேலே அகல் விளக்குகள் வைக்கும் மாடம் இருந்தது. அங்கு அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்ததால் கூரை பக்கம் வெளிச்சமாக இருந்தது. உள்பக்க ஓடுகளுக்கு சுண்ணம் அடித்திருந்ததால் அந்த வெண்மையில் வெளிச்சம் பட்டு தரை முழுவதும் பரவியிருந்தது. இருட்டிலிருந்த அந்த வீட்டுக்குள் நுழையும் போது வீடு ஜகஜோதியாய் இருப்பது போல் தோற்றமளித்தது. வீட்டின் உத்திர கட்டைகளில் காய்ந்த நெற்கதிர்கள் கற்றையாய் தொங்கின. நடுமுற்றத்தில் வெயில் படும் இடத்தில் மார்புயர மாடம் அமைத்து அதில் அடர்த்தியாய் துளசி வளர்த்திருந்தார்கள். அருகே விளக்கு வைத்திருந்தார்கள். அந்த மாடத்திலும் படங்கள் வரைந்திருந்தார்கள். நீர் ஓடும் வருண மூலையில் முல்லை கொடி வளர்த்திருந்தார்கள். வெளியிலிருந்து உள்ளே நுழையும் போது அந்த முற்றத்தில் பெரிய பித்தளை பாத்திரம் வைத்து சொம்பு வைத்திருந்தார்கள். வந்தவர்கள் முற்றத்தில் இறங்கி கால் கழுவிக்கொண்டு அப்படியே நடந்து எதிர்ப்பக்கம் படியேறலாம். படியேறினால் அங்கு கயிற்றுக் கொடிகள் தொங்கின. அதில் துணிகள் உலர்த்தப்பட்டிருந்தன. வீட்டில் எல்லா விஷயமும் உபயோகமாகவும் வசதியோடும் நிறுவப்பட்டிருந்தன. தூண்களுக்கு மெருகேற்றி ஒரு பளபளப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. உள்ளே நுழைந்ததும் பலப்பக்க இடத்தில் மனை போட்டு அந்த மனையின் மீது ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டிருந்தன. பெரிதாய் சூரிய சந்திர படம் எழுதி அதற்கு மேல் ஓம் என்ற சமஸ்கிருத எழுத்து எழுதப்பட்டிருந்தது. அநேகமாய் அது வகுப்பறையாக இருக்கும். இடது பக்க நடையில் பெண்கள் அமர்வதற்கான இடம் போல இருக்கிறது. அங்கே பாதி தூரத்துக்கு திரைச்சீலை இழுத்து போடும் வண்ணம் ஒரு அமைப்பு செய்திருந்தார்கள். வேண்டாத போது திரைச்சீலையை நெருக்கி தூணோடு கட்டிவிட்டார்கள். தேவரடியார்கள் வந்து தங்கியிருப்பதால் இப்போது திரைச்சீலை போடப்பட்டிருக்கிறது. திரைச்சீலைக்கு பின்
தலைக்கு மணப்பலகை வைத்து பெண்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். அதற்கு நேரெதிர் மூலையில் மணல் போட்டு உயரமான பானைகள் வைக்கப்பட்டு அவைகள் மூடி வைக்கப்பட்டிருந்தன. நீண்ட கைப்பிடியுள்ள நீர்மொள்ளும் பாத்திரம் ஒன்றும் மேலேயே வைக்கப்பட்டிருந்தது. நிறைய மந்தார இலைகளும் வாழை இலை சருகுகளும் அங்கு கட்டுக்கட்டாய் வைக்கப்பட்டிருந்தன. இன்னொரு மூலையில் சிறிய விறகு சுள்ளிகளும் ஈரமில்லாத நன்கு உலர்ந்த வரட்டிகளும் கூடையிலிடப்பட்டு மேலே மூங்கில் தட்டுக்களால் மூடப்பட்டிருந்தன. வாசற்படிக்கு நேரெதிரே இன்னொரு படி. அந்த படியின் வழியாக சமையலறைக்கும் சமையலறை வழியாக கொல்லைப்புறத்துக்கும் போய்விட முடியும். இங்கிருந்து பார்த்தாலே கொல்லைப்புறத்தின் விளக்கொலி தெரிகிறது. கொல்லைப்புறத்தில் வேட்டிகளும் புடவைகளும் மேல் துண்டுகளும் உலர்த்தப்பட்டிருந்ததையும் இங்கிருந்தே பார்க்க முடிந்தது. வீட்டு வாசலுக்கு அகலமான மரக்கதவும் நிலப்படியில் கஜலட்சுமி உருவமும் இரண்டு பக்கமும் கந்தர்வர்கள் அன்னப்பட்சி குத்துவிளக்கு என்று மங்கள சின்னங்களும் செதுக்கப்பட்டிருந்தன. கதவு குமிழ்களில் தந்த உருளைகள் பொருத்தப்பட்டிருந்தன. கதவு கப்பால் இரண்டு பக்கமும் மூன்று மூன்று தூண்களோடு கூடிய அகலமான திண்ணைகள். திண்ணை தூண்களின் மேல் பக்கம் பித்தளையால் பட்டை போடப்பட்டிருந்தது. திண்ணையில் வழிபோக்கர்கள் சிலர் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். என்ன, ஏதோ காணாததை காண்பது போல் எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி பார்க்கிறாயே? அந்த பெண்மணி கேட்டாள். இல்லை, காஞ்சி மாநகரம் ஒரு நாகரிகமான இடம்தான். ஆனால் இவ்வளவு நறுவிசாக வீடு வைத்துக் கொள்வதை நான் பார்த்ததே இல்லை. வீடு முழுவதும் வெள்ளையடுத்து இடுப்பு உயரத்திற்கு படங்கள் எழுத வேண்டுமென்று எப்படி தோன்றியது என்று வியந்து கொண்டிருக்கிறேன். தூண்களுக்கு பித்தளை பட்டைகள் போடுவதை இப்போதுதான் பார்க்கிறேன். எங்கள் பக்கமும் குருவிக்கல்லுக்காக கதிர் கட்டுவது உண்டு. ஆனால் நீங்கள் நாலா பக்கமும் கதிர் கட்டியிருக்கிறீர்களே. நாலா பக்கமும் குருவிகள் வந்து கொத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் போல இருக்கிறதே. இதுவும் அழகாகத்தான் இருக்கிறது. முற்றத்தில் முல்லைக்கொடி, துளசி மாடம், பின்னால் கொல்லைப்புறம், மேலே வெள்ளைகோடு எல்லாம் அற்புதமாக இருக்கின்றன. தஞ்சாவூர் நாகரீகத்தின் உச்சாணி இடத்தில் இருப்பது நன்கு தெரிகிறது. ராஜராஜி குரலில் வியப்பு குறையாமல் பேசினாள். இது சாதாரண வீடு, வருமானம் அதிகமில்லாத வீடு. என் புருஷனுக்கு சம்பாதிப்பதில் விருப்பமில்லை, ஊர் ஊராக பயணப்படுவதிலும் ஆசையில்லை. கோவில் பூஜைகளிலும் கலந்து கொள்ள மாட்டார். வெறுமே திண்ணையில் உட்கார்ந்து ஊர் மக்கள் நலனுக்காக நாள் தவறாது வேதம் சொல்வதும் ஜபம் செய்வதும் தான் அவரது வேலை. அதற்காகத்தான் எங்களுக்கு மானியம் தரப்படுகிறது. என் மாமனார் வேதம் கூட சொல்வதில்லை, இடைவிடாது காயத்ரி மந்திர ஜபம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக அரசாங்கத்திடமிருந்து மானியம் வாங்குகிறார். எவரோடும் எதுவும் பேச மாட்டார். உணவு போடு என்று கூட சொல்ல மாட்டார். நாம கவனித்துத்தான் போட வேண்டும். சாப்பிடுகிற தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் காயத்ரி மந்திரம் ஜபித்து கொண்டு இருப்பார். ஊரில் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றாலோ வேறு ஏதேனும் பிரச்சனை என்றாலோ அந்த வீட்டு வாசலில் போய் அமர்ந்து சிறிது நேரம் ஜபம் செய்துவிட்டு வருவார். சில சமயம் பிரச்சனைகள் தீர்ந்து போகும். அதனால் என் மாமனாருக்கும் புருஷனுக்கும் இந்த ஊரில் மிக மரியாதை உண்டு. பெரிய வசதிகள் இல்லையெனினும் சாப்பாட்டிற்கு குறைவே இல்லை. அந்த பெண்மணி நிறைவோடு பேசினார். உன் பெயர் என்ன? ராஜராஜியை நோக்கி கேட்டாள். ராஜராஜி என்று தன் பெயர் சொன்னாள். என் பெயர் குமுதினி. நான் பிறந்த ஊர் காவேரி கரைக்கு எதிரே இருக்கிற மறுவூர். இங்கிருந்து 2 காத தூரம். பழமர் நேரியை விட மறுவூர் இன்னும் செழிப்பான கிராமம். பழமர் நேரியைப் போல எங்கள் ஊரும் பிரம்மதேயம், அதாவது அந்தணர்களுக்காக தானமாக கொடுக்கப்பட்ட கிராமம். மக்கள் வரி அதிகம் செலுத்த வேண்டியதில்லை. அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கோவிலுக்கு செலுத்தி கோயிலை நன்கு பராமரித்து வந்தால் போதும். எங்கள் மறுவூரில் மிக அழகான மகாமாய கோயில் உண்டு. ஆமாம், காஞ்சியில் உன் வீடு பெரிய மாளிகையா? ஒரு காலத்தில் மாளிகையாக இருந்தது, இப்போது அப்படி இல்லை. என் பாட்டியார் காலத்தில் சம்பாதித்த சொத்து அந்த மாளிகை. ஆனால் இப்போது அதை நிர்வகிக்க கூட முடியவில்லை. அம்மா அதிகமாக நடனமாடுவதில்லை. இளம் வயதிலேயே வணிகர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். அப்பாவுக்கு அம்மா நடனமாடுவதில் விருப்பமில்லை. எனவே அம்மா எனக்கு நடனம் கற்றுக் கொடுத்தாள். எனக்கு காஞ்சிபுரத்தில் தலைக்கோலி பட்டம் கொடுத்திருந்தார்கள். அடடி, தலைக்கோலி! அப்படியானால் நாட்டியத்தில் மிகச்சிறந்தவள் என்று அர்த்தமல்லவா? ஆமாம், 10 பேருக்கு பயிற்சி கொடுக்கும் அளவுக்கு திறமையுள்ளவள் என்றுதான் பொருள். காஞ்சிபுரத்தில் பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த நாட்டிய பள்ளியை என் இளைய சகோதரியிடம் கொடுத்துவிட்டு இளவரசர் ராஜேந்திரரின் கட்டளைப்படி தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறேன். ஆமாம், 100 தேவரடியார்களை தஞ்சைக்கு வர சொல்லி மன்னர் உத்தரவிட்டிருக்கிறாராம். நானும் கேள்விப்பட்டேன். மிக பெரிய கோவில் கட்டப்போகிறாராம். கோவில் கட்டுவதற்கு தேவரடியார்களின் உதவி நிச்சயம் தேவையாம்.
உழைப்பவர்களுக்காக மாலை வேலைகளில் நடனமாடுவதற்காக கூப்பிட்டிருக்கிறார்களா? அதுவும் ஒரு வேலைதான். அதனால் காலை ஓய்வெடுக்கலாம் என்பதில்லை. காலையில் விதவிதமான உடைகள் உடுத்திக்கொண்டு சிற்பிகள் சொல்வது போல படம் வரைவதற்கு அசையாது நிற்க வேண்டும். நாங்கள் உடுத்தி கொண்டிருப்பதை சிற்பிகள் அப்படியே படமாக வரைந்து அதை ஆதாரமாக வைத்து சிலைகள் செய்வார்கள். சிலைகள் செய்கிற போதும் அவர்கள் அருகே போய் அவர்கள் சொல்படி நின்று சிலை செய்ய உதவி செய்ய வேண்டும். இவர்களைத்தான் காஞ்சிபுரத்திலும் செய்திருக்கிறேன். இதற்கு மானியம் உண்டா? குமுதினி கேட்டாள். ஆமாம், அது தவிர சிற்பிகள் விருப்பப்பட்டு காசுகள் தருவார்கள். காஞ்சியிலும் வாழ்க்கை கஷ்டமில்லை, எல்லோருக்குமே நல்ல வருமானம், செழிப்பான விவசாயம். ஆனால் அவ்வப்போது போர் வரும்போதுதான் வாழ்க்கையை பற்றி பயமாக இருக்கிறது. ராஜராஜி அடிக்குரலில் பேசினாள். நன்றாக சொன்னாய் ராஜி, போர் பற்றிய பேச்சு வந்துவிட்டால் மனதே இருந்து போகிறது. அடிக்கடி போர் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய மாமனார் அதிகம் பேசாது காயத்ரி ஜபம் செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறார். ஆனாலும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக போர் வரத்தான் செய்கிறது. இப்படி இருந்தால் பரவாயில்லையே, முன்பு போல லட்சோப லட்சம் வீரர்கள் ஊர் விட்டு போவதும், எங்கேயோ மலைநாடுகளில் போர் செய்துவிட்டு குற்றுயிராய் திரும்புவதும் இல்லையேல் அங்கேயே செத்து போவதும், இங்குள்ள பெண்டு பிள்ளைகள் அனாதையாவதும், அடேயப்பா எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள் இந்த சோழ நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ராஜராஜி கவலையாக பேசினாள். இனி அதிகம் யுத்தம் வர வாய்ப்பில்லை என்று என் புருஷன் சொன்னார். மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யுத்தத்தின் மீது பிடிப்பு குறைந்துவிட்டது. எல்லைகள் பலப்படுத்தப்பட்டு விட்டன. ராஜேந்திர சோழர் மேல்பாடியில் குடியிருக்க வடக்கே மேற்கே எவரும் வந்து நம் தேசத்தை தாக்கப் போவதில்லை. பாண்டிய வளநாட்டில் நம் மந்திரிகள் அரசாட்சி செய்து கொண்டிருக்க அங்கிருந்தும் தாக்குதல்கள் வராது. சேர தேசத்தவர்கள் அடங்கி வெகு நாட்களாகிவிட்டது. அவர்கள் நட்பாகி விட்டார்கள். எனவே சேர தேசமும் பிரச்சனை இல்லை. கடற்பகுதியில் மட்டும் அவ்வப்போது கொள்ளைகள் நடக்கிறதாம். அதற்காக ராஜேந்திரர் கடற்படை தயாரித்து கொண்டிருக்கிறாராம். இது மட்டும்தான் இப்போதைக்கு யுத்தம் பற்றிய செய்தி. அந்தன பெண்மணி மடமடவென்று ஊர் விஷயங்களை பேசினாள். ராஜராஜி வியந்தாள். பரவாயில்லையே, சோழ தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்களே. நானாக கேட்டு புரிந்து கொண்டேனா? காதுகளில் விழுந்த செய்தி. எங்களவர் கொஞ்சம் அரசியல் ஈடுபாடு உடையவர் என்பதால் இந்த வீட்டிற்கு வந்து பல பேர் பல தகவல்கள் சொல்வார்கள். எல்லா தகவல்களையும் நான் ஒரு ஓரமாய் நின்று கேட்டுக்கொண்டிருப்பேன். இதை தவிர எனக்கு ஞாபக சக்தி சற்று அதிகம். எந்த வருடம் என்ன நடந்தது, யார் என்ன செய்தார்கள் என்கிற விவரங்களை நான் மனதில் பதிய வைத்து விடுவதால் என் கணவரே என்னிடம் விஷயங்களை கேட்டு ஞாபகப்படுத்திக் கொள்வார். ஆஹா, நீங்கள் பாராட்டப்பட வேண்டிய பெண்மணி, உங்களை பார்த்த போதே நினைத்தேன் நீங்கள் மிகுந்த கெட்டிக்காது என்று. அதே போலவே இருக்கிறீர்கள். நானும் உன்னை பார்த்ததும் அப்படித்தான் நினைத்தேன். அந்தன பெண்மணி ராஜராஜை கூர்ந்து கவனித்து பேசினாள். நீ சாதாரண தேவரடியார் இல்லை, நிறைய விஷயம் தெரிந்தவள், மொழிப்பயிற்சி உள்ளவள். ஒரு வீட்டிற்குள் நுழையும் போதே நாலா பக்கமும் சுற்றி பார்த்து எந்த பக்கம் வழி இருக்கிறது, எந்த பக்கம் வழி இல்லை என்று தெரிந்து கொண்டுதான் அமைதியாகிறாய். எனவே நீயும் லேசுப்பட்டவள் இல்லை என்பது புரிந்துவிட்டது. அவள் பேச்சுக்கு ராஜராஜி வாய்விட்டு சிரித்தாள். சரி, கோவில் எங்கே கட்டப்போகிறார்கள்? தஞ்சையில். தஞ்சை இங்கிருந்து எவ்வளவு தூரம்? இங்கிருந்து அரை காதம் திருக்காட்டுப்பள்ளி, திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து ஒரு காதம் திருவையாறு, திருவையாறிலிருந்து ஒன்றரை காதம் தஞ்சாவூர். மொத்தத்தில் 3 காத தூரத்தில் தஞ்சாவூர் இருக்கிறது. வழி நன்றாக இருக்குமா? என்ன இப்படி கேட்டுவிட்டாய்? நீ தஞ்சாவூர் எல்லையை தொட்டாகிவிட்டது என்பது உனக்கு புரியவில்லையா? வழி நெடுக ஆங்காங்கே செழிப்பான கிராமங்கள், வேளாளர் குடியிருப்புகள், வியாபார ஸ்தலங்கள், அக்ரஹாரங்கள், கோயிலை சுற்றியுள்ள சில குடியிருப்பு இடங்கள் என்று ஏதாவது வந்து கொண்டே இருக்கும். திருவையாறு கிட்டத்தட்ட ஒரு நகரம் போல. பெரிய கோவில், கோவிலை சுற்றி ராஜவீதி, ராஜவீதியிலிருந்து கிளை கிளையாய் பிரியும் பல தெருக்கள். ஒவ்வொரு வகுப்பினரும் தனித்தனியே தெருக்கள் வைத்து வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. திருவையாறில் கிடைக்காத பொருளே இல்லை. போகும் போதே ஐயாரப்பனை தரிசித்து விட்டு போம். பிறகு என்ன ஊர் வரும்? திருவையாறு தாண்டியவுடன் கருந்தட்டை குடி என்ற ஊர் ஊர் வரும். பிறகு தஞ்சையின் எல்லை ஆரம்பித்துவிடும். அகழியை தாண்டி கோட்டை, கோட்டையை தாண்டி உள்ளே போனால் மிக பெரிய மாளிகை தெரியும். மாளிகையை சுற்றி நகரம் இருக்கிறது. குதிரைகளும் யானைகளுமாய் ஊர் கலகலப்பாக இருக்கும். கோவிலுக்கான வேலைகள் துவங்கிவிட்டார்களா? இல்லை, அதற்கு நாள் பார்த்து வைத்திருக்கிறார்கள். போன பௌர்ணமி கூட அரண்மனையில் பூஜை போட்டுவிட்டு முதன் மந்திரி பிரம்மராயரை பார்த்து என் புருஷன் 3-4 தேதிகள் சொல்லிவிட்டு வந்தார். ஏதேனும் ஒரு தேதியில் அஸ்திவாரம் தோண்டலாம் என்று குறித்து கொடுத்திருக்கிறார்.
கோயில் கட்டாமல் போக ஏதும் வாய்ப்பிருக்கிறதா? ராஜராஜி கேட்டாள். குமுதினி ராஜராஜியின் கேள்விக்கு திகைத்தாள். கோயில் நிச்சயம் கட்டப்படும் ராஜராஜி. வெளியே ஆண்குரல் கேட்டது. மும்முடி சோழ பிரம்மராயர் உள்ளே நுழைந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை கேட்கவோ பார்க்கவோ ஆரி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.